அம்மா அருந்ததி ராய், ரெண்டு பேர் நாட்டை விற்கிறாங்க, ரெண்டு பேர் வாங்குறாங்க. விற்கிறவ ரெண்டு பேரும் குஜராத்தி, வாங்குறவ ரெண்டு பேரும் குஜராத்தி. ஒரு கருத்து படம் போட்டிருக்காங்க அவர் தம்பி, கடன் வாங்குபவர்கள் கடன் கொடுப்பவர்கள். ஐயா மோடி அவர்கள் படம், அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் படம். கடன் வாங்குபவர்கள் அதானி ஐயா படம், அம்பானி ஐயா படம். கடனை அடைப்பவர்கள் மக்கள் படம். உனக்கு எப்படி கற்பிக்கிறாங்கிற ஓ நீ படிக்கும்போது, ஏய் இந்தியாவில் உலக பணக்காரன் ஒருத்தனாயிட்டா ஏன் அதானி, ஏ உலக பணக்காரனா, அட பிச்சைக்கார பல 2.5 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிறாங்க. நீ நாட்டு மக்கள் 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார்கள். கொரோனா நேரத்திலே மாண்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டி, 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு நாங்கள் கொடுத்தோம். அப்படின்னா 80 கோடி ஏழை இருக்கா இந்த நாட்டில். அவன் வரிப்பணத்துல 2.5 லட்சம் கோடியை அதானிக்கு கடனாக கொடுத்துருக்கா. அவன் கடன்கார போய அவனை உலக பணக்காரன் சொல்லி கொல்லணும் உங்களை. அப்படி கட்டமைச்சு கட்டமைச்சு மயங்க வச்சு நம்மள அதானி போர்ட்டு, அதானி என்ன சொல்றது, அதானி ஏர்போர்ட்டு, அதானி ஃபார்மிங்கு, எதுக்கு எதுக்கு இந்தியான்னு பேர் எடுத்துட்டு அதானி அதானி நாடுன்னு வச்சுட்டு போண்டிதுன்னு யாரு கேட்டா, அம்பானி நாடுன்னு வச்சுட்டு போண்டிதுன்னு. இது காரணம் நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற சந்தை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம். ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு சொந்த நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது சத்தியம். ஏ தெரிஞ்சுக்காம நீ படிச்சுட்டு வந்து என்ன பண்ண போற, என்ன பண்ண போற சொல்லு, உனக்கு வேலை இல்லை. 2 கோடி வட இந்திய வந்துட்டான், இந்த பயலுக்கு ஹிந்தி படிங்க, வட இந்தியாவில் வேலை. அப்ப அவன் ஹிந்தி படிச்சுட்டு ஏன் ஊருக்கு இதுக்கு 2 கோடி பேர் வந்தேன், இந்திய படிச்சிருந்தானே என் ஊர்ல பாணி பிரி சோன்பா பிடிச்சு சுற்றுலாம் வித்துக்கிட்டு இருக்கேன். அவன் எந்த விடுதிக்கு போனாலும் காடிகாராக, நீலாம் எப்படா வந்தாங்க, யாரா நீ, ஏய் அன்னைக்கு போய்கிட்டு இருக்கு சுங்கச்சாவடியில செஞ்சு நகையே மணி நகையேன்னு போயிட்டு இருந்தான். ஏதோ ஒன்னாவே அவன் அவங்க ஒரு கணக்கில் இருக்கீங்க. மாண்புமிக்க என் மாணவ செல்வங்களை உங்களுக்கு கவனிச்சுக்கிறீங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், தாங்கள் வாழ்கிற நாட்டை விட தாங்கள் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாது. நான் சொல்லல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். மனிதம் அரசாள்வது மாண்பு, மதம் அரசாள்வது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை அறிவிச்சிறந்த என் தம்பி தங்கைகள் ஆன்றோர் பெருமக்கள் புரிந்து கொள்ளணும். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு நான் வந்து பிள்ளையார கும்பிடுறேன், நாளைக்கு கிருஷ்ணரை கும்பிடலாம், நாளைக்கு ராமரை கும்பிடலாம், நாளைக்கு முருகனை கும்பிடலாம், அல்லாவை தொழலாம், இயேசுவை வணங்கலாம். இறையை மாற்றிக்கொள்ள முடியும், சாமியை மாற்றிக்கொள்ள முடியும், ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. இந்த பூமியை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. நீ வணங்குகிற சாமியை விடவும் வாழுகிற பூமி மேன்மையானது என்பதை அன்பிற்குரிய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் நாங்கள், தமிழர்கள் நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள். எல்லோரும் கல்லுமாவிலே கோலம் போட்டான் என் தம்பி தங்கைகளே, தமிழ் பெருங்குடி மக்கள் அரிசி மாவிலே கோலம் போட்டார்கள். காரணம் ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒரு பேரன்பு கொண்ட பேரினத்தின் மக்கள் நாங்கள், உயிர்ம நேயர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வள்ளலார் பெருந்தகை பயிருக்கு உயிர் இருக்கின்ற வாடிட்டான். ஓரறி உயிர் சின்னது, அது அது செத்த என்ன போனா என்ன வாடலாம், ஏன் உயிர்ம நேயம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை. பெரும்பாவலன் பாரதி
காக்கை குருவியும் நம்ம சாதிடா, நம்ம கூட்டம்டா, நம்ம இனமடா. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று திருக்குறள் பாடல. தமிழ் மரகந்த வள்ளுவ பெருமகனார் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடல. காரணம், தமிழ் பெருங்குடி மக்களினுடைய உயிர்மை நேயும். ஆங்கிலேயன் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன்னா, அரேபியன் எழுந்து என் மொழி தெரியாதவன் ஊமைனா, சீனன் எழுந்து என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா, அதே நேரத்தில் நம்முடைய பாட்டன் கணியன் பூங்குடன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா. காரணம் என்ன? உலகம் தழுவி நேசித்து நின்ற பேரினத்தின் பிள்ளைகள் நாம். அந்த பெருமிதமும் திமிரும் ஒவ்வொரு பிள்ளைக்கு இருக்கணும். அது ரொம்ப முதன்மையானது.